Hello friends, welcome to Navic Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீட்சா. பீட்சாவுல ஏற்கனவே நம்ம வெஜ் பீட்சா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது சிக்கன் பீட்சா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீட்சாலாம் வந்து ஜங்க் ஃபுட்டுன்றதுனால ரொம்ப வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் இல்லை வந்து 2 மந்த் ஒன்ஸ் அது மாதிரி விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பேஸ் எடுத்துக்கோங்க, அதாவது மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மைதா மாவு தேவைப்படும். அடுத்ததான் நான் எப்படி அதை செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்ததான் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி போதும். அடுத்ததான் நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி, துருவின சீஸ், சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப பொடி பொடியாக அந்த ஃப்ளஷ் அதாவது சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததான் தக்காளி பியூரி அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஹெர்ப்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஓரகன்னா சொல்லுவாங்களே அந்த இது. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பேஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிளெயின் ஃப்ளோர் அதாவது மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர், அதாவது நம்ம எடுத்திருக்க கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர். அடுத்ததான் உப்பு தேவையான அளவுக்கு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபுல்லாக மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து தயிர் ஒரேடியாக எல்லாத்தையும் விடாமல் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு 1-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். அடுத்து தான் உப்பு தேவையான அளவுக்கு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக வந்து நம்ம அந்த சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைய முடியும், அதே மாதிரி தான் இதையும் வந்து பிசைஞ்சிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரேகனா இதெல்லாம் வந்து சேர்த்து இது பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சேன். மேலே வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஃபுல்லாக மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து 1/2 அன் அவர் அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்ததான் மேலே டாப் இது பண்ணுறதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து சிக்கன் பீசஸ் இங்கே பாருங்க, நான் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணால் தான் வந்து அந்த எலும்புலாம் இல்லாமல் சதை பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு மேலே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணி அது வந்து 1-10 மினிட்ஸ் நல்லா அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து அந்த கறியில் ஏறுற அளவுக்கு அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை, இதை திரும்ப நம்ம குக் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதை வந்து 5-7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பீஸா பேஸ் இது பண்ணுறதுக்கு அந்த பீட்சா பேனில் வந்து ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையாலே வந்து இது பண்ணி விட்டுக்கலாம், ஃபுல்லாக திரட்டி விட்டுட்டு. அடுத்ததாக ஃபோர்க் வச்சு இது மாதிரி இது பண்ணி விடுங்க. இது ஏன் செய்கிறோன்னா இது மாதிரி பண்ணும்போது நல்லா ஈவனாக எல்லா இடமும் வந்து நல்லா குக் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த பூரி மாதிரி 1 பக்கம் ஃப்ளஃபியாக நல்லா உப்பி மேலே வரும், 1 பக்கம் அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஈவனாக அது பகன்றதுக்கோசரம் இது மாதிரி எடுத்து வச்சு நம்ம வந்து 3 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இந்த பேஸ் மட்டும் வச்சும் 3-4 மினிட்ஸ் அளவுக்கு ஓவனில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே சிக்கனும் வந்து நல்லா வெந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்கள் நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை இறக்கிக்கலாம். இப்போது பேஸ் ரெடி ஆகிடுது. ஸோ அதில் வந்து நம்ம தக்காளி சாஸ் அதாவது அந்த டொமேட்டோ பீரியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததை நம்ம சீஸ் துருகி அதில் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணுறதுனால சிக்கனே வந்து ரொம்ப ஒரு கொலஸ்ட்ரால் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெவி ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நான் வந்து இந்த சீஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப வந்து திகட்டுற மாதிரி இருக்கும்ன்றதுனால எங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு சீஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு சீஸ் கம்மியாக போதும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இதுக்கு மேலே நம்ம ஆனியன் தக்காளி இது ரெண்டுத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒன் பை ஒன்னாக பக்கத்தில் பக்கத்தில் வச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம அந்த குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்கினாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. சிக்கன் இது வந்து மெயினாக சிக்கன் பீஸா அப்படின்றதுனால கொஞ்சம் சிக்கன் நிறையா இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ ஓவனில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்படி ஓவன் இல்லாதவங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் அடி கனமாக இருக்கு இல்லையா அதில் வந்து உப்பு அப்படி இல்லைன்னா மணல் இது ரெண்டும் வந்து கொட்டினா கொட்டிட்டு அதுக்கு மேலே சூடானதும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த பீஸா பேன் எடுத்து வச்சு ஒரு 20-25 minutes அளவுக்கு வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான பீஸா ரெடி ஆகிடும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் வைக்கிறேன். ஸோ ஓவனில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 degrees. அடுத்ததான் நம்ம வந்து பீஸா மேக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் இது பண்ணோன்னா ஒரு 15 minutes அளவுக்கு இது வந்து நல்லா குக் ஆகும். இப்போது நமக்கு தேவையான பீஸா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வாட்சிங்.